சார், இப்போ நான் ஸ்பாட்ல தான் இருக்கேன். இன்னும் எந்த தடையுமே கிடைக்கல சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்களுக்கு தான் தெரியும்ல சார், சஹானா எனக்கு தெரியும் சார. கேஸ் நான் டேக் ஓவர் பண்றேன். ப்ளீஸ் மீடியாக்கு இது தெரிய வேண்டாம் சார். ஓகே கல்யாண், சீக்கிரம் முடிச்சிருங்க. மேக் இட் ஃபாஸ்ட். டெஃபினெட்லி சார். சஹானா, என்னமா நடந்துச்சு? நான் தூங்கிட்டு இருந்தேன். அவன் எப்ப வந்தான்னு கூட எனக்கு தெரியாது. அவன் கத்துறத கேட்டு நான் எழுந்தப்போ ஏதோ ஸ்பார்க் மாதிரி வந்து மயங்கி அங்கேயே விழுந்து செத்துட்டான். வாட், கதை சொல்றியா? திடீர்னு ஸ்பார்க் வந்து செத்து போயிட்டானா? வாட் நான்சென்ஸ். அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. இதெல்லாம் நடக்கும்போது அங்கே வேற யாராவது இருந்தாங்களா? சஹானா, நீ எதுக்கும் பயப்படாத, மறைக்காம உண்மையை சொல்லு. என்ன அப்படி கேக்குறீங்க? அப்ப நான் சொல்றது எல்லாமே பொய்யா? கிட்னப் விஷயத்திலையும் டாக்டர் கொலை விஷயத்திலையும் இதே தான் சொன்னேன். என்னன்னு கேட்டா எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்றேன். இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க சஹானா? நம்ம சொல்ற விஷயத்துல லாஜிக் இல்லனா ஒண்ணு நம்ம தெளிவா இல்லைன்னு அர்த்தம், இல்ல நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நீ சொல்ற எதையுமே என்னால நம்ப முடியல. உண்மையிலேயே உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நான் உன்னை சைக்காட்டிஸ்ட் கூட்டிட்டு போறேன். அதுவும் நீ முழு நம்பிக்கையோட வந்தாதான் ஒர்க் அவுட் ஆகும். டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. நான் வர. Look into my hands. Look into my hands. Slowly close your eyes. Slowly close your eyes. உங்க பேர் என்ன? சஹானா. வயசு? 23. நீங்க என்ன பண்றீங்க? Working as a junior doctor. உங்க முறப்பையன் எப்படி செத்து போனா? ஏதோ ஸ்பார்க் மாதிரி வந்து அவர் செத்து போயிட்டாரு. என் கண்ணு முன்னாடியே அவர் செத்து போயிட்டாரு. உங்க சீனியர் டாக்டர் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காரு. அவரும் இன்னைக்கு காலையில இறந்திருக்காரு. எப்படி? எனக்கு தெரியாது. நீங்க கடத்தப்பட்டப்ப உங்களை காப்பாத்தினது யாருன்னு தெரியுமா? யாரோ யாரோ வந்தாங்க. நான் பார்க்கல. என் பின்னால யாரோ இருந்த மாதிரி தோணுச்சு. ஆனா நான் பார்த்தப்பங்க யாருமே இல்லை. எனக்கு ஒண்ணுமே தெரியல. சகனா, இதெல்லாம் பண்றது யாரு? எனி ஐடியா? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எப்பவாவது பயங்கரமான அனுபவம் கிடைச்சிருக்கா? யோசிச்சு பாருங்க, நினைவுக்கு கொண்டு வாங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மெடிசன் படிச்சுட்டு இருந்தப்போ